அனைவருக்கும் வணக்கம். ஜோதிமா கிச்சனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப ஈஸியான பாசிப்பருப்பு வாழைப்பு கூட்டு எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பாசிப்பருப்பு வாழைப்பு கூட்டோட நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, பராத்தா இப்படி எந்த ரெசிபி கூட வேணாலும் சேர்த்து சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ வாங்க, இந்த பாசிப்பருப்பு வாழைப்பு கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். சீரகம் எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 12 சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், இப்போ அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 4 பல் அளவுக்கு பூண்டு எடுத்து இடித்து வச்சுருக்கேன், இந்த பூண்டு இதில் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ மீடியம் சைஸில் 2 தக்காளி கட் பண்ணியிருந்தேன், இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன். கொத்தளவுக்கு கருகப்பிலை சேர்த்துக்கிறேன். தக்காளி இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய வாழைப்பூ எடுத்து அதை க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன், இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை கலந்து விட்டுக்கலாம். இந்த வாழைப்பூவை 1 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த டைமில் நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறேன். வீட்டில் அரைப்போம் இல்லையா குழம்பு மிளகாத்தூள், அது சேர்த்துக்கிறேன். நீங்கள் வீட்டில் அரைக்கல அப்படின்னா கடையில் கூட கேட்டு வாங்கிக்கலாம் குழம்பு மிளகாய்த்தூள் அப்படின்னு சொல்லி. இதில் நான் வேறு எந்த ஸ்பைசஸுமே சேர்க்கல, இதனால் கலந்து விட்டுக்கலாம். சும்மா ஒரு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, ரொம்ப காரம்லாம் இருக்கக்கூடாது. இந்த கூட்டு வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போது இந்த வாழைப்பூக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த இந்த மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு 200 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து குக்கரில் வச்சு ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன், இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு 3-4 நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வாழைப்பூ கூட்டு வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. அரை மூடி தேங்காய் எடுத்து பால் பிழிஞ்சு எடுத்துருக்கேன், இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் தேங்காய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேங்காய் பால் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் தேங்காய் பால் சேர்க்கும் பொழுது இந்த கூட்டு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் 2 நிமிஷத்துக்கு அப்படி விட்டுடலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட பர்ஃபெக்டான பாசிப்பருப்பு வாழைப்பு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் நெய் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரலையும் கைவசம் நெய் இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கூடவே நான் கொஞ்சமாக மல்லி இலைகளையும் சேர்த்துக்கிறேன். இந்த பாசிப்பருப்பு வாழைப்பு கூட்டோட நீங்கள் சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும். சப்பாத்தி கூட சேர்த்து சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கட்டாயம் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை நம்ம ஒரு 10 மினிட்ஸில் ஈஸியாக ரெடி பண்ணி முடிச்சிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜோதிமா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.